சில இடத்துல பேச கூப்பிட்டுட்டு நம்மளை பேச விட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து உத்து பார்ப்பான் நம்மளையே, நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் ரிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. எனக்கு ஒரு சந்தேகங்க, ஒரு சாதாரண பெரிய ஹீரோலாம் இல்லை, சாதாரண ஒரு ஹீரோ சினிமா படம் வந்தாலே இப்போல்லாம் மூணு நாள் தான் ஓடுது, ஆனால் ரெண்டாவது நாளே போடுறோம் 50 கோடி தாண்டியது வசூல் அப்படின்னு. இந்த புத்தக திருவிழா நாங்கள் மாவட்ட மாவட்டமாக நாங்களும் போய் பேசினுக்கிறோம். உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வராங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து இல்லை, எங்கேயாவது 4 டியூப்லைட் போட்டாலே என்ன நடக்குதுன்னு பார்க்க போவோம். ஒரு புத்தக திருவிழா உள்ளே வந்து ஒரு 100 ரூபா கூட புத்தகம் வாங்கலைன்னா ரொம்ப கஷ்டம். புத்தகத்தை வாங்குகிற பழக்கம் உண்மையிலே நமக்கு வரணுங்க. நான் மேக்சிமம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒரு அருமையான கேள்வி கேட்டான், டேய் நீ சொல்கிற புக்கு வாங்கன்னு, ஆனால் புக்கு விலை 300 ரூபாடா அவன் சொல்கிறான் என்கிட்ட. புக்கு விலை 300 ரூபா வாங்கிட்டேன், பார்த்தா 116 பக்கம்தான் இருக்குது, படிச்சிட்டேன், வேஸ்ட்டு தானே எனக்கு, அதில் படிச்சிட்டேன், 300 ரூபா வேஸ்ட்டு தானே அப்படின்ன. நான் சொன்னேன், அப்படி நினைக்காத, நீ படிச்சிட்டல, திரும்பி படிப்பியான்னு நீ நினச்சிப்பார், அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி படிப்பியான்னு பாரு, படிக்கலையா ஒன்றும் இல்லை. உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் விழாவுக்கு போகும்போது, பிறந்தநாள் விழா, திருமண நாள், அதை ப்ரெசண்ட்டாக கொடுத்துரு. நீ படிக்க வேண்டியதை ஒரு 100 பேர் படிக்கிற ரவுண்டு வந்தாலே அந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றி, அதை மண்ணி பண்ணு. அது சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு. அதே ஃப்ரெண்டை போன வாரம் பார்த்தேன், என்னடா புக்கெல்லாம் வாங்குறியானே கம்முன்னு இரு அப்படின்னா, ஏன்னாண்ணே உன்னை சொல்லி நீ சொல்லி நான் எல்லாம் செஞ்சேன், எல்லா இடத்துக்கும் புக்கு தான் கொடுத்தேன், இப்போ இன்விடேஷன் வைக்கிறவனே புக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்த கொண்டுடுவேன்ட்டு போகிறான், ஆனாலும் விட மாட்டேன்னு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ஏன் நம்ம புக்கு வாங்க மாட்டோம்? நிறைய பேருங்க படித்தவங்க கூட சும்மா வராங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி தராங்க, 3 நாளில் குழந்தை உடச்சிடுது. புத்தகம் வாங்கி கொடுங்க, அந்த குழந்தை விரும்புகிற புத்தகம் வாங்கி கொடுங்க, காமிக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, புத்தகம் வாங்கி கொடுங்க. குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு புத்தகத்தை கொடுக்கிற பழக்கத்தை வைத்துக் கொண்டுங்கள், வேற பரிசும் கொடுங்க, புத்தகமும் கொடுங்க. சார் நல்லா படித்தவனுங்களே அப்படிதான். என் ஃப்ரெண்டு மெட்ராஸில் புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான், புக்கு போனேன் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா, ஏண்டா அப்படின்னா, இல்லைடா நான் நினச்சேன் அவன் ஏதோ புக்கு தேடி இருக்கான், அந்த புக்கு இல்லை போல இருக்குது, புக்கு என்னன்னு சொன்னால் நம்ம பப்ளிஷர்கிட்டே வாங்கி கொடுக்கலான்ட்டு, என்ன புக்குடா என்ன ஏதோ பிரச்சனையா என்ன 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 சரியில்லைன்றேன், இல்லைடா டெல்லி அப்பளம் விற்கோன்னு வந்தேன், அவன் விற்கவே இல்லைடா அப்படின்ட்டான். அவன் திருவிழா புத்தக திருவிழானா ரங்கராட்டணம் டெல்லி அப்பளம்லாம் விற்பாங்கன்னு நினச்சி வந்துடுறான். படித்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது சார், அதுதான் இப்போ எங்களை நாங்கள்லாம் வந்து பேசுகிறேன்னா, இதுக்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறான். இது பேச்சாளருங்கிற பொழுது கொஞ்சம் மரியாதை கிடைக்கும், சில இடத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதையே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த நான் ஊருக்கு மாற மாவட்டம் வேறு மாவட்டங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் சென்னைக்கு திரும்பிட்டா இருந்தாலும் சரி, எப்போவும் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் 1 ஹவர் முன்னால் போயிடுவேன். சில அமைப்பாளர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ட்ரெயின் எப்போவுமே லேட்டாக வரோன்னு, நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நம்ம கெட்ட காலம் கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு வச்சுங்களேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் எப்போவுமே ட்ரெயின் டைமுக்கு 1 ஹவர் முன்னால் ஷார்ப்பாக போயிடுவேன், அது என்னோடய பழக்கம். ஒரு ஊருக்கு போயிட்டு 1 ஹவர் முன்னால் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறேங்க, ஏசி கோச் இருக்கிற வழியாக அந்த பக்கத்தில் இந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல உள்ள, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் ஒரு எஸ்ஐ நின்றுட்டு இருந்தார் மஃப்டியில், சார் நீங்களா அப்படின்னாரு. வணக்கண்ணா சரி, எப்பவுமே எப்படி சொல்லுவாங்கல்ல, உங்கள் பேச்சு கேட்பேன் சார் யூடியூப்பில், என்ன ரொம்ப தேங்க்ஸுங்க, என்ன சார் போயின்னு இருக்கீங்க, எந்த ட்ரெயின்னு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அது இன்னும் 1 ஹவரில் இருக்க, அந்த பக்கம் முடிச்சிட்டாங்க இப்போ இந்த பக்கம் இருந்துச்சிருக்கு, அது இன்னும் 1 ஹவரில் இருக்க சார், வாங்க உள்ள, எங்கே ஸ்டேஷன் உள்ள, அதான் வாழ்க்கையில் எது உள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு வேறு வழி இல்லை, கையை பிடிச்சிட்டார், வாங்க 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 உள்ளே போகிறேன், நானே நைட் ஷிஃப்ட் தான் சார்,
நான் அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, நான் ஏறாமல் அந்த ட்ரெயின் போகாது, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போய் ஒரு பெஞ்சு தாங்க, அது சின்ன ஸ்டேஷனு, அங்கெல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவரு ட்ரெஸ் மாற்றணும் தரணும் உள்ளே போயிட்டார். பெஞ்சில் பார்க்குறேன் ஒரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறாரு. அவர் என்னை பார்த்து சிரித்தார், அதை சக கைதின்னு நினச்சினுக்கிறான் அவன். நான் அவனை உத்து பார்த்தேன், லுங்கி என்ன சார் உன்னையும் புடிச்சிட்டாங்களான்னு. அவமானமாயிடுச்சு. அடுத்தது கேட்குறா, உங்களுக்கு என்ன கேஸுண்ணா? நான் சொன்னேன் உந்து என்ன கேஸுன்னு, தண்டவாளம் தாண்டினேன் சார் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அதை தண்டவாளத்தை தாண்டியிருக்கான் அதனால் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன கேஸு அப்படின்னா, எந்த என்ன கேஸு என்ன சொல்கிறது? இல்லைங்க நான் பிளாட் பத்தில் நடந்தேன், என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு. அவன் சொன்னான், பிளாட் பத்தில் நடக்கிறது கூட பிடிக்கிறானுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் எஸ்ஐ வந்தார், ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எஸ்ஐ வந்தார். அந்த பையனை பார்த்தாரு, இன்னொரு வாட்டி தண்டவாளத்தில் நடந்தா தொலைச்சிட்டா ஒரு அப்படின்னாரு. அதோ போயிட்டுன்ட்டாரு, போயிட்டு திரும்பினாரு. அவன் என் காதுகிட்ட வந்து சொல்கிறான், இந்த போலீஸ் நல்லவர் போலக்குது, நீ என் உண்மையை ஒத்துக்க அமுச்சிருவாருன்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறான். ஏன்னா அவன் ஒத்துக்குனானா அவனை அமுச்சிட்டாரான். இல்லை இந்த இந்த பேச்சாளராக இருக்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி சபையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே ரசிக்கிறீங்கன்னு தெரியாது. நானும் அப்படி இல்லை, நான் தெளிவானவன். நான் பேச ஆரம்பித்த உடனே எதிர்க்க யாராவது முதல் வரிசையில் ஒரு மூணு பேர் நாலு பேரை நானே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். என் பார்வை அவங்க கூடயே இருக்கும், அவங்க மாட்டினாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா மீதி பேர் எழுந்து போனால் கூட கவலை இல்லை, இவங்க நான் மூணு பேர் என்கிட்ட மாட்டினாங்க. இந்த டாக்டிஸு ஒரு வாட்டி தோற்று போச்சு. ஒரு மீட்டிங்கில் பேசினதுக்கு வழக்கம் போல் எதிர்க்க ஒரு மூணு பேர், அந்த மூணு பேரையே உத்து பார்த்து பேசினது தான் ஒரு ஆள் உஷாராயிட்டார். இவன் நம்மளே பார்த்து பேசுகிறான், கடைசி வரையும் உட்காரணும் போல இருக்கே அப்படின்னு நினச்சி டக்குன்னு செல்ஃபோன் எடுத்துட்டார். எட்டு அவர் பாட்டும் எடுத்துறாரு, சார் ஒன் ஹவர் பேசுகிறேன் சார், ஒன் ஹவர் செல்ஃபோனு பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. நான் டென்ஷன் ஆகிட்டேன், ஏன்னா பேசுகிறவனுக்கு முதல் வரிசையில் உட்காந்து ஒருத்தர் செல்ஃபோனையே பார்த்துட்டு இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும். முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டீங்க, வாங்க என்ன செல்ஃபோன் உங்களுக்கு தான் ஒத்துக்கிறார். அது என்னங்க வெளியில் போயிட்டு பண்ண வேண்டியதானே, முதல் வரிசையில் உட்காந்து நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன. அதாவது ஒன்று சொன்னாருங்க, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, செல்ஃபோனில் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தாங்க. டேய் நான் தான் எதிர்க்க நின்று பேசுகிறேன் சார். அது பரவாயில்ல சார், அடுத்தது ஒன்று சொன்னான், ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு ரசிகர்கள் ரசிக்கிற பொழுதே நிறுத்தினோம். அந்த குழந்தைங்களாம் திட்டம், இவன் வந்து பேசுவான்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையே டீச்சர்னு. ஏன்னா நல்ல பேச்சாளர் ரசிகர்கள் ரசிக்கும் போதே நிறுத்தினோம். சில பேருக்கு அது தெரியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல சபை இருக்கும்போது ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தார், அவங்கள ரசித்தாங்க, இவருக்கு குஷியாயிடுச்சு நம்ம பேச்சை இவ்வளோ ரசிக்கிறாங்களேன்னு கூட ஒரு பாஞ்சு நிமிஷம் பேசினார். அவங்களும் பெருந்தன்மையாக சரி பேசணும் போட்டோன்னு விட்டாங்க. இருந்தாலும் நிறுத்தணும்ல, இன்னொரு கூட ஒரு கால் மணி நேரம் பேசுகிறேன், டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி முதல் வரிசையில் இருந்து ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்னான், என்ன இங்கேயே வந்து நின்றுட்டியேன்னு. அவன் சொன்னான், பேசுடா உன் ஆசை தீர பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. சரிப்பா இங்கே வந்து நின்ன பேசு, பேசிட்டு நீ போய் உட்கார், அடுத்த ஆறு அவர் நான் பேசுறேன். ஏண்டா உட்காந்து பாதியா தெரியும் முதுகு வலி, ஆள் ஆளுக்கு முக்காவது பேசினுக்கிறீங்க, அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். இந்த அழைப்புகளில் மாவட்ட நிர்வாகம் ஒன்றும் தலைப்பு எதுவும் போடலை, ஆனால் புத்தக கண்காட்சியில் மட்டும் எனக்கு எந்த அமைப்பிலும் தலைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தாலும் நீங்கள் பேசத்தான் சார் பேச போகிறீங்க, நீயே பேசிக்கணும் சார். நான் ஆனால் புத்தக திருவிழாவுடைய தலைப்புகள்லாம் ரொம்ப நல்ல தலைப்பு, ஆழ்ந்த அர்த்தம் கொடுக்குற தலைப்பில் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. சார் கூட்டாது எக்கோ வரு. நம்ம இப்போது ஒரு 45 நிமிஷம் இந்த தலைப்பை பற்றி சிந்திப்போம். அதாவது சிந்தனை செய் மனமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு அந்த சிந்தனை அந்த
வார்த்தை வந்து படிச்சிருப்போமே தவிர நம்மகிட்ட அது சிந்திக்கிறோமா அப்படின்றது இல்லை. இந்த உலகத்திலேயே உலக உயிரினங்கள்லேயே சிந்திக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான். வேற ஆடு மாடு, இப்போ ஏப்ரல் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது, எந்த மாடாவது யோசிக்குமா நம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி என்ன ஆகுது தெரியலன்னு? சார் மனம் எல்லாரும் சொல்கிறது தான் குரங்கு. நீங்கள் மனம் குரங்கு, நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் மனம் கோயிலாக மாறும். அந்த சிந்தனை என்பது அடிப்படையான மனித தேவை. மனம் குரங்காக இருக்கு, சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் சிந்திக்கிறோன்றது தெரியல. அதாவது இந்த கைகள் படைக்கப்பட்டது உண்ணுவதற்காக அல்ல, அப்படிதானே சாப்பிட்றோம். ஆனால் யாரோ ஒருத்தன்னா இந்த கைகள் உண்ணுவதற்காக மட்டும் இல்லை, ஊட்டுவதற்காக என்று சிந்திக்கிறானே, அந்த இடத்தில்தான் மனிதன் மகாத்மாவாக மாறுகிறான். அந்த இடம்தான் உண்மையான மனிதநேயம். சார் மனித அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், பிறப்புறுப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. ஆக மனிதநேயத்தினுடைய ஆரம்பமே சிந்தனை. எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கணும் தெரியுமா? எந்த நிகழ்வையும் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் விளையாட்டாக சொல்லுவேன், நிறைய பேர் நம்மள பப்ளிக், சாதாரண பப்ளிக் இருக்கோம்ல, இந்த போலீஸ்காரங்களை கிண்டல் பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா, போலீஸுக்கு தொப்பை பெருசாக இருக்குது, இவங்க இவங்க ஓடி இப்போ போய் திருடனை பிடிக்கிறாங்க, சினிமாவில் கூட வரும். அதாவது போலீஸை வந்து கிண்டல் பண்ணுறது தொப்பை பெருசாக இருக்குன்னு. நீங்கள் அது கிண்டல் பண்ணுங்கள், ஆனால் ஒரு நிமிஷம் அவங்களுடைய நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் தெரியும். சார் நம்மலாம் டைமுக்கு சாப்பிட்றவங்க, அவங்க டைம் கிடைச்சாதான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக என்ன டைம் கிடைக்குதோ ஏதோ ஒரு டைமில் சாப்பிடுவாங்க. சார் நல்ல டிராஃபிக் இருக்கிற இடத்துல பட்ட பகலில் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் நின்று பாருங்கள் சார், பைத்து முடிச்சிடும் நம்மளுக்கு. அவங்க பத்து ஹவர் நிற்கிறாங்க. ஆக எதை சொல்லுவதாக இருந்தாலும் அவர்களுடைய நிலையிலே போய் சொல்ல வேண்டும், அதுதான் உண்மை. அந்த சிந்திக்கிற திறன் நமக்கு வந்துவிட்டால் மனிதனேயும் இந்த உலகத்திலே வளர ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம். மனிதன் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, மனம் சிந்திக்க வேண்டும். மனம் வந்து இல்லை, ஒரு உணர்ச்சி பூர்வமானதுங்க. நம்ம மூளையிலேயே வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ஒர்க் பண்ணும். அது ஒன்று வந்து உணர்ச்சி மயமானது, அன்பு மயமானது, காதல் மயமானது, இன்னொன்று அறிவுபூர்வமானது. நீங்கள் விஞ்ஞானிகளை கேட்டால் அவங்க ஆய்வில் சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து கலை உணர்வு, அழகிய உணர்வு, இரக்க குணம், அந்த சைடு தாங்க அவங்க. ஆண்கள் வந்து பலம், வீரம், எப்படி குடும்பத்தை நடத்துறது, அந்த சிந்தனை அதிகம். அதனால தான் புடவை கடையில் போய் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எப்பவுமே பார்டர் அழகாக இருக்கான்னு பார்ப்பாங்க, பல்லு அழகாக இருக்கான்னு பார்ப்பாங்க, கலைநயம் இருக்கா பார்ப்பாங்க, கலர் பார்ப்பாங்க. நம்மால் என்ன பண்ணுவான், பக்கத்தில் நின்று அந்த புடவை அப்படி தூக்கி உள்ள பில் இருக்கா பார்ப்பான். இது வேணாம் ஏங்க, கலர் நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை, விலை நல்லா இல்லை இவனுக்கு. அவங்க உணர்ச்சியாக பார்க்குறாங்க, நம்மால் உருப்படுறதுக்கு பார்க்குறான். சார் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, எந்த மாதம்னு கேட்குறான். அங்கேயே அவன் சொன்னான் போய் ஆடி மாதம் வாடணும். ஆக எதுடானா, அதுதான் சிந்திக்கின்ற பொழுது இந்த மனம் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்கணும். சார் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆளுங்க எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? மகாகவி பாரதி கட்டுரையில் சொல்கிறான், அறிவுதான் ராஜா ஒரு மனுஷனுக்கு, ஆனால் நிறைய பேர் சிந்திக்காம அறிவு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானேன்றான். பிரச்சனை என்ன தெரியுமா, மனம் அறிவுக்கு மயங்காது, அவ்வளோதான் பிரச்சனை. அறிவுக்கும் மனசு அடங்காது. வள்ளல் பெருமான் கொடுப்பிருக்கிறார் வள்ளலார், மனமான ஒரு சிறுவன் மதியான அறிவை மதித்திடான்றது. எது இந்த ஸ்டூடெண்ட்டு ஆசிரியரை மதிக்காதது போல
இந்த மனம் மூளையே மதிக்கிறது இல்லைனே. அப்போ சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திக்கிறோமான்றது தான் பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த நிகழ்காலத்தில் அவன் வாழறதே இல்லை. ஒன்று கடந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். நிறைய பேர் சொல்லியிருக்கான் பார்த்துக்கிறீங்களா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் சார், எங்கள் தெருவில் எங்களுக்கே அஞ்சு வீடு இருந்தது சார், அஞ்சு வீடு தாத்தா வச்சுருந்தார். இப்போ வாடகை வீட்டில் இருக்க டாய் தாத்தா வச்சுருந்தார். சரி, கடந்த காலத்திலேயே இருக்கிறவர். சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திலேயே இருப்பான். இப்போ விடுங்க சார், இன்னும் அஞ்சு வருஷத்தில் பாருங்கள் நம்ம லெவலே வேறு. இன்னும் அஞ்சு வருஷத்தில் பாருங்கள் நம்ம லெவலே வேறு. இதையே பத்து வருஷமாக சொல்லுகிறான், அவன் லெவல் வேறு தான். ஆக நிகழ்காலத்தில் யாரும் சொல்கிறதில்ல, நிகழ்காலத்தில் யாரும் வாழலை. எந்த மனிதன் நிகழ்காலத்திலே சிந்தனை செய்து வாழ்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே வாழறவன். மீதி பேர் சும்மா இருந்துட்டு போகிறவன் தான் சார். ஆம்பிஷனுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் சார். நம்ம இன்னும் கூட நிறைய பேர் நீங்கள் கேளுங்க, ஆம்பிஷன் என்னென்னு. ஒரு பொட்டி கடைக்காரன் கேள்வி தொழிலதிபர் ஆகணுன்றான், ஒரு செருப்பு கடை வச்சுக்கிறான் அம்பானி இல்லை அதானி ஏதோ ஒரு நீ பரணம் சார்ன்றான். இன்னொருத்தன் நீ அண்ணா சார் விஜய் மல்லையாவா ஆனாலும் பரவாயில்ல பணக்காரனாக ஆகணும் அவ்வளோதான். அவனுக்கு என்ன அதுதான் தொழிலதிபர் ஆகணும். ஒரு சாதாரண கிளார்க்கே கேளுங்க ஜிஎம் ஆகணும்னுவான். எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்று மறந்துடுறோம், எவன் ஒருவன் சார் நான் வாழற வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழணும் சார், அதுதான் என் ஆம்பிஷன். எவனாவது சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். உண்மையிலேயே அதுதான் உண்மையான ஆம்பிஷன். மகிழ்ச்சியாக வாழணும், அதுதான் ஆம்பிஷனாக இருக்கணும். நமக்கு என்னென்னா எதையுமே கவனிக்க மாட்டோம். சிந்தனைக்க அடிப்படை கவனிப்பு, நம்மளது அந்த கவனிக்கிறது கிடையாது சார். ஒரு நாடகம், ஒரு 150 வருஷம் முன்னால் நடந்த ஒரு தெருவில் நாடகம் போடுறாங்க. அந்த நாடகத்தை ஒரு 100-200 பேர் பார்க்குறாங்க. அந்த நாடகம் ஹரிச்சந்திர புராணம், ஒரே நாடகம்தான். பார்க்குற கும்பல் மனுஷ கும்பல். அதில் ஒருத்தனுக்கு சந்தேகம் வருது என்னென்னு, பக்கத்தில் இருக்கிறனும் சொல்லிடான். இந்த சந்திர ஹரிச்சந்திர ஒய்ஃபு அது எந்த கிராமத்துலேருந்து வந்தது, ஏற்கனவே டான்ஸ் ஆடியிருக்கா, அவனுக்கு அதை பற்றிய சிந்தனை தான் அதில். இன்னொருத்தனை சொரன்றான், என்னடாண்ணா இந்த பாம்பு வாயை தச்சிருப்பானுங்களா இல்லை அப்படியே விடுவானுங்களா, அவனுக்கு சிந்தனை அவ்வளோதான், அவன் கவனிப்பு சார். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் சார், ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த நாடகத்திலிருந்து தெரிஞ்சது என்னன்னா, என்ன ஆனாலும் உண்மையை பேசணும் சத்தியத்தை பேசணும்னு நினைச்சாதே, அந்த ஆள் தான் மகாத்மா காந்தியாக மாறினான். அப்போ எதை பார்த்தாலும் எதை கவனித்தாலும் உங்கள் சிந்தனை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் உண்மையிலேயே. இப்போ நீங்கள் ஒரு 500 பேருக்கு இருப்பீங்களா, 300 பேருக்கு இருப்பீங்களா, எத்தனை பேர் இதுவரையும் என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க தெரியாது. டைம் பார்க்குறீங்க, எட்ட சட்னி அரைச்சிருப்பா வீட்டில், இல்லை சப்பாத்தி திரட்டி இருப்பான். இப்போ நடந்து போனால் சரியாக இருக்கும், தெரியாதனமா நடுவில் வந்து உட்காந்துட்டோம். ரெண்டு பேர் யோசிப்பீங்க சார் இல்லை, நான்லாம் அவஸ்தப்பட்டிருக்கேன். காமராஜ் ஹாலில் ஒரு புக்கு சில்வர் ஜூப்ளி, ஒரு அவர் பேசணும். சென்னை உள்ள பெரிய ஹால் அது, 3000 பேர் ஃபுல். பேசினோடனே என்ன பண்ணாங்க, எனக்கு பேமெண்ட்டும் ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, 5 லிட்டர் குக்கர். நான் மெட்ராஸ்குள்ள ஸ்கூட்டரில் தான் போவேன், என் வந்து கைனெட்டிக்கு ஆக்டிவா, அதனால் அந்த இதை வந்து வச்சுட்டு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு ஆள் தூரத்துலேருந்து சொச்சு ஓடிடுறாரு. சில ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஓடி வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு அட முடிவாங்க. சரி, அந்த மாதிரி ஒருத்தர் வராரு, சில பேர் வந்து பாராட்டுவாங்க, அந்த மாதிரி தான் வராரு நினச்சி நான் கிட்ட வர வரையும் வெயிட் பண்ணேன். கிட்ட வந்தால் நம்ம நேரம் ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களான்னு, அதாவது என்னை வந்து அந்த புக்குக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்டுன்னு நினச்சிடுங்கிறான் அவன் ஒரு ஏஜென்ட்டு. அவனுக்கு என்ன பிரச்சனைனா ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க, இந்த ஆள் வாங்கிட்டானே நம்ம வாங்கலையேன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை சார் எனக்கு கொடுத்தாங்கண்ணே. அதான் யார் கொடுத்தது அப்படின்னா, இல்லை பேசுனேன் அதனால் கொடுத்தாங்கண்ணே. யார்கிட்ட பேசுனேண்ணா, அவனுக்கு என்னென்னா நான் யார்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டா அவன் போய் அவங்கக்கிட்ட பேசி சண்டை போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு.
அஞ்சு லிட்டர் குக்கருங்க. நான் சொன்னேன், இல்லை சார் மேடையில் பேசினேன். மேடை இல்லையா? இல்லை நேரம் உள்ளதானே இருந்தேன் சார். ஒரு அவர் பேசியிருக்கேன் சார். அப்போ ஒரு அவராக இந்த ஆள் உட்காந்து கூட்டத்து நடுவில் பேச்சு கீச்சு ஒன்றும் கேட்கல. யாரும் எங்கே கிஃப்ட் கொடுக்குறாங்க உண்டா இல்லையா, ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால எத்தனை பேர் என் கூட இருக்கீங்கன்னு தெரியாது. கவனிப்பு முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.